மத்தேயு 7:1-2 மத்தேயு 7:1-2 இயேசு கூறுகிறார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இயேசு கூறுகிறார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். பரிசுத்தமுள்ள திரியக கடவுளே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாங்கள் ஆலயத்திலே கூடி உம்மை ஸ்தோத்தரித்து பரிசுத்த பந்தியிலே சேர்ந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்று நேற்று இரவிலும் நல்ல உறக்கத்தை அடைந்து இந்த காலை வேளையில் எழுந்து உம்மை ஸ்தோத்தரிக்க கடவுள் கிருபை பாராட்டியிருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நீர் பராமரித்து பாதுகாத்து வருகிற உம்முடைய மேலான தயவுக்காகவும் அன்புக்காகவும் கிருபைக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை இம்மட்டும் பராமரித்து எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை முடிசூட்டி வருகிறீர். ஆண்டவரே, இந்த விசேஷத்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுக்கிற பெரிய கட்டளையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நீங்கள் குற்றவாளிகள்தான், ஒருவராவது குற்றமற்றவர்கள் அல்ல. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஆண்டவரே, இந்த பெரிய கட்டளையை, பெரிய வார்த்தையை நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறோம். நிறைய நேரங்களில் சுவாமி அடுத்தவங்கள நாங்கள் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுடைய வார்த்தையை குறித்து, அவங்க வாழ்க்கையை குறித்து, அவங்களுடைய செயல்களை குறித்து, அவங்களுடைய செயல்பாட்டை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் இந்த அருமையான வசனத்தில் சொல்லுகிறீர், உன் வேலை வந்து அடுத்தவங்ககிட்ட இருக்கிற நன்மையை பார்ப்பது, அடுத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான குணங்களை பார்ப்பது, அடுத்தவர்களுடைய நலனிலே அக்கறை கொள்ளுவது, அதை விட்டுவிட்டு எப்பொழுதும் அவர்களை குறை கூறிக்கொண்டோம், அவர்களை குற்றம் பிடித்து கொண்டோம், அவர்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்டுமே இருக்கக்கூடாது என்று கட்டளை கொடுக்கின்றேன். குறிப்பாக சுவாமி, கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுகிற இப்படிப்பட்ட கசப்புகள், விரோதங்கள், குற்றம் சாட்டுதல்கள், இதுதான் கடைசியில் போய் மன முறிவிலேயே ஏற்பட்டுருது சுவாமி. நிறைய இடங்களில் சொத்து தகராறாகிடுது சுவாமி. நிறைய இடங்களில் மக்கள் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து போகிறார்கள் சுவாமி. உலகத்தின் சந்தோஷத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். ஆண்டவரே, எப்பவும் குரோதமும் கசப்பும் வேதனையும் நிறைந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் எந்த அளவினாலே மற்றவர்களை அழைக்கிறோமோ அந்த அளவினாலே கடவுள் எங்களை அழைப்பார். நாங்கள் மற்றவர்களை நல்லவர்கள் என்று நினைத்து அவர்களிடத்தில் குற்றங்குறைகளை பாராட்டாமல் அவர்களுடைய நன்மையான காரியங்களை எப்பொழுதும் நாங்கள் வாழ்த்தி அவைகளுக்காக நன்றி செலுத்தினோம் என்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வமான வாழ்க்கையை எங்களுக்கும் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் இந்த புதிய கட்டளையை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அடுத்தவங்களை பற்றி குற்றம் சொல்லாமல், குறை காணாமல், அவர்களுடைய குறைபாடுகளை பெரிதுபடுத்தாமல் நன்மையானவைகளை பேசவும், நன்மையானவைகளுக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். கூடிய மட்டும் எங்கள் வாயிலிருந்து இப்படிப்பட்ட குறைவான வார்த்தைகள், குறைபாடான வார்த்தைகள் வராதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்வீராக. உம்முடைய அன்பின் நேசக்கரம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். ஆமாண்டவரே, நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும் என்று நீர் சொல்கிறீர். இதை நாங்கள் எங்களுடைய காதுகளிலே மாத்திரமல்ல, எங்கள் இருதயத்திலேயும் ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். அடுத்தவங்களை நாங்கள் அவமானமாக நடத்தணும், நாங்களும் அவமானமாக நடத்தப்படுவோம். அடுத்தவங்களை நாங்கள் ஆசீர்வதிச்சா நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அடுத்தவங்கள் மனது சந்தோஷப்படும்படிய காரியங்களை நாங்கள் செய்தோம் என்றால் எங்களுக்கு மனது சந்தோஷப்படுமான காரியங்கள் நடக்கும். ஆண்டவரே, இவைகளை எல்லாம் நாங்கள் உணர்ந்து உங்களுக்கு சாட்சிகளாக வாழ கருவித்தாரோம். இந்த நாளிலும் +2 பிள்ளைகள் தங்களுடைய ரிசல்ட்ஸை எதிர்பார்த்திருக்கிறார்கள் சுவாமி. நேற்றைய தினத்திலே நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவரே, இதோ இந்த நீட் எக்ஸாம் எழுதிவிட்டு அந்த முடிவுகளின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வடிவமைத்துக் கொள்வோம் என்று காத்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளுக்காக, குறிப்பாக எங்களிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு
ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதித்தருளும். அவரவருடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளை தந்தருளும். ஒருவரையும் குறைவில்லாமல் நீர் வழி நடத்தியருளும். உன்னை நீங்காத தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். கையெட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் பொதுவானவராக இருப்பீராக. உம்முடைய அன்பின் நேச கரத்தினாலே எங்களை தாங்கி வழி நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்களாக எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த விசேஷித்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உலகம் எங்கிலும் உள்ள பல வகையான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பெறாக ஆசீர்வதித்து எல்லாருக்கும் தேவையான கிருபை வரங்களை கொடுத்துடணும். ஆண்டவரே, அவர்கள் துக்கத்திலோ துயரத்திலோ கண்ணீரிலோ கஷ்டத்திலோ வேதனையிலோ இருந்தால் அந்த துன்ப நிலை எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டுள்ளோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் நீர். எல்லாருக்கும் சுகம் தர வல்லவர் நீர். எல்லாரையும் ஆசீர்வதிக்க வல்லவர் நீர். ஆகவே நீர் இருக்கும் பொழுது நாங்கள் எதை கவலைப்பட வேண்டும்? சுவாமி, நீர் எங்களை பராமரித்துக் கொள்ளுவீர், பாதுகாப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் சுவாமி, இதோ நாங்கள் இந்த உயிர் காப்பதற்கான ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை தயார் பண்ணுகிற எல்லா மக்களையும் உங்களோட கரங்களில் ஒப்படைக்கிறோம். கொரோனா காலத்தில் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு சுவாமி. இந்த மூச்சு திணறல்னாலே கஷ்டப்படுகிறவர்கள், நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்கள், உயிரோடு இருப்போமா என்ற கவலையோடு கொரோனாவினாலே தாக்கப்பட்டு கலங்கி கொண்டிருந்தவர்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைச்சதா, ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைச்சதா, ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைச்சதான்றது திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சுவாமி. அதே போல் ஆம்புலன்ஸில் ஓர் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்கள வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற சமயத்தில் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கூடவே இருந்துச்சு. சிலர் வந்து வீல் சேர்லேயே ஆக்சிஜன் சிலிண்டரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மருத்துவமனைக்கும் மற்ற இடங்களுக்கும் போனார்கள். ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுவாமி. இதோ எங்களுடைய காற்று மண்டலத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தேவையான அளவுக்கு அதிகமாகவே ஆக்சிஜன் இருக்குது சுவாமி. ஆனால் இப்படி இப்போ உலகம் முழுக்க விண்வெளி முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனில் எங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை சுவாசித்து கொள்வதற்கும் அதனை பெற்றுக்கொள்வதற்கும் எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் ஒழுங்காக வேலை செய்யணும் சுவாமி. அதை சுவாசிக்க முடியாதபடி அல்லது காற்று வந்தாலும் அதில் கொஞ்சம் பகுதியை மாத்திரை ஏற்றுக்கிட்டு மீதி பகுதியை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி நோயோ அல்லது கஷ்டமோ எங்கள் உடல்நிலை ஏற்பட்டால் காற்று புத்தலை காற்று புத்தலைன்னு சொல்லுவோம். அந்த காற்று புத்தாத ஒரு சூழலில் எங்களுக்கு பலவிதமான ஃபிசிக்கல் டிசார்டர் ஏற்படும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுவித்து காத்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை கொடுத்து அவங்களை எப்படியாச்சும் உயிர் பெற பண்ணுகிறதுக்கு முயற்சிகளை பல மருத்துவர்கள் செவிலியர்கள் எடுத்திருக்கிறார்கள். அப்படி சர்வை வாய்வு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இப்படி காற்று பத்தாதனால சிலிண்டர் கிடைக்காதனால மூச்சு திணறி வீடுகளிலோ அல்லது மருத்துவமனைகளோ மரித்து போயிருக்கிற எங்களுடைய அருமையானவர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைத்து இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி ஆக்சிஜன் சிலிண்டர் ரொம்ப முக்கியமானதோ, உன்னால் வந்து சரியாக சுவாசிக்க முடியலன்னு உடனே அட்லீஸ்ட் இந்த சிலிண்டரையாச்சும் கொடுத்து ஒருத்தவங்களை தாங்குவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ, அதுபோலவே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பொதுவானவராக இருந்து எங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறதை போல ஆவிக்குரிய ஆன்மீக திணறல் ஏற்படும் பொழுது கர்த்தர் உம்முடைய திருவார்த்தையை கொண்டோம், உம்முடைய சகல விதமான ஆசீர்வாதங்களை கொண்டோம் எங்களை காத்து வழிநடத்திரள வேண்டும் மக்கெஞ்சு கொண்டாடுகிறோம். உம்முடைய நீங்காத தேவ பிரசன்னம் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்தவர்களாகவும் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் விளங்க கிருபித்தாரும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தந்து ஜீவிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என்றும் மாறாத கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் கர்த்தர் தருகிற சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் இன்றுமான எல்லா காலங்களிலும் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு குறிப்பாக இன்றைக்கு +2 ரிசல்ட்ஸை எதிர்பார்த்திருக்கிற அருமையான பிள்ளைகளோடும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்து கர்த்தர் பலப்படுத்துவாராக, ஆமேன்.